ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்பி எலக்ட்ரானிக்ஸ் தமிழ். ஸோ யாரும் வந்து டென்ஷன் ஆகாதீங்க, இதோட வந்து இந்த சாப்டர் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பைக்கு வந்து லித்தியம் பேட்டரி யூஸ் பண்ணலாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரீசெண்டாக போட்ட ஒரு மூணு வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இதில் ஃபஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேட்டரி யூஸ் பண்ணால் என்ன நன்மை என்ன தீமை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுக்கும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சி எல்லோரும் பார்த்துருந்தாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளே வந்து அசம்பிள் பண்ணி ஒரு ஹோண்டா பைக் வந்து செல்ஃப் மோட்டருக்கு வந்து போட்டுருந்தோம். ஸோ அந்த இது பார்த்தீங்கன்னா போட்டு அது ஒரு வீடியோ போட்டோம், அது வந்து ரெண்டாவது வீடியோ. ஸோ மூணாவது வீடியோ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பைக் அந்த பேட்டரி வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, அதாவது லோ வோல்டேஜ் போயிட்டு பேட்டரி வந்து கட் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அதை வச்சு நம்ம ஒரு வீடியோ போட்டுருந்தோம். ஸோ மூணு வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி பற்றி நம்ம போட்டுருந்தோம். ஸோ ஃபைனலாக இப்போ வந்து இந்த வீடியோட முடிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்த்துடலாம். நான் மொதல் வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த பேட்டரி வந்து யாரும் யூஸ் பண்ணாதீங்க, இது வந்து டேமேஜ், அதாவது பிஎம்எஸ் போடாமல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பேட்டரி வந்து லோ வோல்ட்டை போயிட்டு கட் ஆஃப் ஆகிடும்னா ஹை வோல்ட்டு போயிட்டு பேட்டரி வந்து உப்பும், அதாவது அது உள்ளுக்கிற லித்தியம் வந்து லீக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அந்த மூணு வீடியோ வந்து யாராச்சும் பார்க்காம அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ என்னன்னு சொல்ல புரியாது. ஸோ அந்த மூணு வீடியோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகேங்களா? அந்த மூணு வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக நான் என்ன பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் டீட்டெயிலாக புரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டாக இருக்கட்டும், லித்தியம் அயனாக இருக்கட்டும், பிஎம்எஸ் யூஸ் பண்ணாமல் யாருமே வந்து செல்ஃப் மோட்டர் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் பல பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, ஸோ நான் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், எந்த ஒரு டேமேஜ் ஆகலும் நல்லா தான் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 8 மாதமாக ஓடிங்குது, 6 மாதமாக ஓடிங்குது, 1.5 மாதம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது வேறு சொல்லிக்கிறாங்க ஒரு சிலர். ஸோ இந்த மாதிரி வந்து பல கால்ஸு, அது இல்லாமல் நம்மளோட வீடியோஸ்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மெசேஜும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க, நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகலை. நேற்று வந்து அந்த பேட்டரி வந்து நம்ம பிரித்து பார்த்தோம். ஸோ அந்த பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லு மட்டும் ஃபெயில்டு ஆயிருந்துச்சு, மிச்சம் மூணு செல்லும் பார்த்திங்கன்னா வந்து நல்லா தான் இருக்குது. அது வந்து பேலன்ஸ் சார்ஜிங் பண்ணி பார்த்ததில் செல்லு வந்து நல்லா தான் இருக்குது. ஒரு செல்லு மட்டும் பார்த்திங்கன்னா உள்ளேருந்து லிக்யூட் மாதிரி லீக் ஆகிடுச்சு. ஸோ நல்லா சரியான நாற்றம் அது தூக்கடா சேச்சாத. ஸோ அந்த மாதிரி வந்து செல்ஸ் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகுது, பிஎம்எஸ் போடாமல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா. ஸோ வந்து சுத்தமாக வந்து பேட்டரி வந்து ட்ரெயின் எடுக்கும். கிட்டத்தட்ட அந்த பைக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 6 டைம் வரைக்கும் வந்து செல்ஃப் மோட்டருக்கு வந்து போட்டு போட்டு ஆன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து அதிக ஆம்ஸ், அதாவது 40-50 ஆம்ஸ் வந்து ஒரே செல்லுலேருந்து சார்ஜ் எடுக்கும்போது ஸோ பேட்டரி வந்து கட் ஆஃப் ஆகிக்குது, சார்ஜ் வந்து சுத்தமாக உறிஞ்சி எடுத்து பேட்டரி வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை சார்ஜ் பண்ணி பார்த்தோம், சோலாரில் போட்டு பார்த்தோம், அது இல்லாமல் டிரான்ஸ்ஃபார்மரில் போட்டு பார்த்தோம், எதுக்குமே வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் நேற்று ஒரு வீடியோ போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து அதை கழட்டி நான் பார்த்தேன். பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா மூணு செல்லு வந்து நல்லாயிருக்கு, ஒரு செல்லு மட்டும் டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ இதை எடுத்து வச்சாச்சு. இப்போ கடைசியாக என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, பிஎம்எஸ் யாரும் வந்து யூஸ் பண்ணாமல் பைக்குக்கு வந்து யாருமே செல்ஃப் மோட்டருக்கோ இல்லை ஹார்னுக்கோ இல்லை லைட்டுக்கோ எதுக்குமே வந்து இந்த லித்தியம் அயன் ஆட்டில் லித்தியம் ஃபெரோபாஸ் பேட்டரி யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இது வந்து என்னோடய வேண்டுகோள், என்னோட தனிப்பட்ட கருத்து. ஸோ பல பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க, நானும் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதனால் வந்து ஒன்று வந்து பேட்டரி டேமேஜ் ஆகிட்டு உங்களோட மணி வந்து லாஸ் ஆகலாம். ஸோ அப்படிலாம் பேட்டரி வந்து உப்பிட்டு போய் உப்பி வேஸ்ட் ஆகலாம். ஓகே, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நடக்கும். ஸோ அதனால் வந்து யாரும் வந்து பைக்குக்கு இந்த பேட்டரி வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இதோட வந்து இந்த பைக்குக்கு இந்த பைக்குன்றது வந்து சாப்டர் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நானும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வீடியோ வந்து இந்த வீடியோட சேர்த்து போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம பேச தேவையில்லை. அடுத்த கண்டென்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஸோ அடுத்த கண்டென்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லித்தியம் லித்தியம் பேட்டரி எப்படி சார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் இது மாதிரியான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.